ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிபிஎஸ் ஃபேமிலி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டங்காய் பொரியலுங்க. அதுக்கு வெண்டங்காய் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த இதை காம்பை கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கோங்க. வெண்டங்காயை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு இரும்பு சட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து வெண்டங்காய் அடி பிடிக்காமல் சீக்கிரம் வணங்கிடுங்க. எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்து பருப்பு போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்ச வெண்டங்காயை போட்டுட்டு தேவையான உப்பு மஞ்சள் தூள் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வந்து மூடி வைக்காமையே நல்லா வந்து கிளறிக்கோங்க. ஓரளவுக்கு வெண்டங்காய் வந்து அந்த பிசு வலுவலுன்னு இருக்கிறதெல்லாம் போய் ஒன்றோடனும் ஒட்டாமல் வருங்க. அந்த சமயத்தில் வந்து தண்ணி தொளிக்காதீங்க, மூடி மட்டும் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து வேகட்டுங்க. அடிக்கடி வந்து இடையில வந்து ஒரு டைம் எடுத்து கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. கடைசியாக வெண்டங்காய் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுட்டு நல்லா வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. தேங்காய் வந்து போடுறாப்புல இருந்தாலும் போட்டுக்கலாங்க. நான் போடலை, தேங்காய் போடலினாலும் டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதான், வெண்டங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து தயிர் சாதம் மற்ற சாப்பாட்டுக்கு வந்து சூப்பரான காம்பினேஷனுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜிபிஎஸ் ஃபேமிலி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.